வணக்கம். வேந்தரின் உச்சிவிளை பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். வினோஜா, முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரிக்காக மார்ச் 8 சட்டப்பேரவை கூட்டம், தமிழக குழுவை சந்திக்க பிரதமர் மறுப்பு என்று MK ஸ்டாலின் தகவல். பிரதமர் மறுக்கவில்லை, நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்க அறிவுறுத்தல், அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. மூன்று மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை, திரிபுராவில் ஆட்சியை கைப்பற்றுகிறது பாரதிய ஜனதா. பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆளுநர் சந்திப்பு, வெளிப்படையான நியமனம், நிர்வாகம் பற்றி ஆலோசனை. காவிரி பிரச்சினை தொடர்பாக தமிழக முதல்வர் பழனிசாமி தலைமையில் செல்ல திட்டமிட்டப்பட்டுள்ள குழுவை சந்திக்க பிரதமர் நரேந்திரமோடி மறுத்துவிட்டதாக திமுக செயல் தலைவர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினைக்காக மார்ச் 8 சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காவிரி தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து முதல்வர் பழனிசாமி தலைமையில் சென்னையில் கடந்த 22 அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. அனைத்துக் கட்சித் தலைவர்கள், எம்பிக்கள், விவசாய பிரதிநிதிகளுடன் தில்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்து நீதிமன்றம் கூறியபடி காவிரி மேலாண் வாரியத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இதனிடையே காவிரி விவகாரம் தொடர்பாக வரும் 7 கர்நாடக முதல்வர் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலினை முதல்வர் பழனிசாமி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காவிரி விவகாரம் தொடர்பாக இன்று ஆலோசனை நடத்த அழைப்பு விடுத்திருந்தார். சென்னை கோட்டையில் இன்று காலை 10:30 முதல்வர் பழனிசாமியை ஸ்டாலின் சந்தித்து பேசினார். பகல் 11 வரை ஆலோசனை நடைபெற்றது. இந்த சந்திப்பிற்கு பின் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் திமுகவின் முதன்மைச் செயலர் துரைமுருகன் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், வரும் 8 சட்டப்பேரவையை கூட்டி காவிரி தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தப்படுவதாக கூறினார். பிரதமர் சந்திக்க மறுக்கிறார். யார் யாரையோ தனித்தனியாக சந்திக்கிற பிரதமர், இது தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் சந்திப்பதற்கு பிரதமர் மறுப்பது வேதனையாக இருக்கிறது. ஒட்டுமொத்த எங்களுக்கு கிடைத்த அவமானம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு கிடைத்த அவமானம் மட்டுமல்ல, தமிழகத்திற்கே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவமானம். உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டுங்கள், கூட்டி அதில் தீர்மானம் போடுங்கள். நீங்கள் எடுத்து வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக சட்டமன்றத்தை வருகிற 8 கூட்டுகிறோம் என்று ஒரு உறுதியை முதலமைச்சர் எங்களிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். காவிரி பிரச்சினை தொடர்பாக மத்திய அரசிற்கும் பிரதமருக்கும் அழுத்தம் தர தமிழக எம்பிக்கள் அனைவரும் பதவி விலகலாம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் தெரிவித்தார். எம்பிக்கள் அத்தனை பேருமே நாங்கள் ராஜினாமா செய்வோம், பிரதமர் எங்களை சந்திக்க மறுத்தால், இந்த விஷயத்தில் தலையிட மறுத்தால் நாங்கள் ராஜினாமா செய்வோம் என்று நீங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்ற அந்த செய்தியும் எடுத்து சொல்லியிருக்கிறோம். எனவே வருகிற 8 சட்டமன்றம் கூடுகிற போது அதில் மேலும் பல கருத்துக்களை இதை ஒட்டி நாங்கள் எடுத்து சொல்லவிருக்கிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக குழுவை சந்திக்க பிரதமர் மறுக்கவில்லை என்றும், முதலில் நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்குமாறு தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். முதல்வர் பழனிசாமி ஸ்டாலின் சந்திப்பிற்கு பின் தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர்களுடன் ஸ்டாலின் பேசினார். தொடர்ந்து சற்று நேரத்தில் அமைச்சர் ஜெயக்குமாரும் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக குழுவை சந்திக்க பிரதமர் மறுக்கிறார் என்ற தகவலை மறுப்பதாக தெரிவித்த ஜெயக்குமார், பிரதமர் அலுவலகம் இப்படி சொல்லவில்லை, முதலில் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தியுங்கள் என்றுதான் கூறியுள்ளது என்றும் தெரிவித்தார். காவிரி மேலாண் வாரியம் அமைக்க 6 கால அவகாசம் உள்ள நிலையில் 2 முடிந்திருக்கிறது என்ற ஜெயக்குமார், திங்கட்கிழமை பிரதமரை சந்திக்கும் தகவல் வரலாம், அதற்காக காத்திருப்போம், அவசரப்பட்டு கருத்துக்கள் தெரிவிப்பது தவறு என்று கூறினார். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பேட்டியிலே குறிப்பிட்டது போல, பாரத பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் தலைமையில் வருகின்ற அந்த குழுவை சந்திக்க மறுத்தது என்பது முழுமையான அவருக்கு அதை நாங்கள் வந்து மறுக்கின்றோம். பிரதமர் அலுவலகமோ இல்லை பாரத பிரதமரோ அவர்கள் சொல்லவில்லை. பிரதமர் அலுவலகத்திலிருந்து முதலிலே நீங்கள் வந்து நீர்வழித்துறை அமைச்சரை நீங்கள் வந்து சந்தியுங்கள், அதன் பிறகு என்னை சந்திக்கலாம் என்கின்ற அந்த கருத்தை தான் சொன்னார்கள். எனவே இதுதான் வந்து கூட்டத்திலே வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தினார்கள். எனவே இதுதான் வந்து உண்மை நிலை என்பதை இத்தனத்தில் தெரிவித்துக் கொள்கின்றனர்.
இதனிடையே தலைமைச் செயலகத்தில் இன்று முதல்வர் பழனிசாமியை மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர்கள் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே ரங்கராஜன், வாசுகி, சண்முகம் ஆகியோரும் உடனிருந்தனர். சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய பாலகிருஷ்ணன், காவிரி பிரச்சினைக்காக மீண்டும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். அரசாங்கத்தை வற்புறுத்துவதற்கு நீங்க மீண்டும் வந்து ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டலாம், தேவையான தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் கூட்டலாம், மத்திய சர்க்கார் நம்முடைய தீர்ப்பை அமலாக்குகிற முறையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முன் வருவாங்க என்பதை கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம். நாங்கள் பரிசீலிக்கிறோம். நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டு உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது, நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படிங்கிற முறையில் முதலமைச்சர் எங்கிட்ட சொன்னார். காவிரி விவகாரத்தில் கர்நாடக தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு பிரதமர் மோடி செயல்படுவதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்திற்கு தற்போது சோதனை காலம் நடைபெறுவதாக குறிப்பிட்டார். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஓரவஞ்சகமானது என்றும் கூறினார். காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசியல் கட்சிகளின் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தியது ஆரோக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையில் பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலை ஆட்டுவது போன்று பிரதமர் செயல்படுவதாக வைகோ குற்றம் சாட்டினார். காவிரி மேலாண்மை வாரியத்தை மிக விரைவிலே 6 வார காலத்துக்குள்ளாக அமைக்க வேண்டும். அது தவிர மேகதாட்டு ராசிமண்டல அணைக்கட்டுகள் கட்டுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமருடைய அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டு வருகிறார், எனக்கு தெரியும். ஆனால் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை. அங்கே கர்நாடகத்திலே பிஜேபியை ஜெயிக்க வைக்க வேண்டும். 2018-19 ஆண்டிற்கான தமிழக நிதிநிலை அறிக்கை வரும் 15ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2018-19ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் மார்ச் 15ஆம் தேதி தாக்கல் செய்யப்படலாம் என்று தெரிகிறது. துணை முதல்வரும் தமிழக நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். தமிழக பட்ஜெட் கூட்டம் தொடர்பான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. திரிபுரா, மேகாலயா, நாகாலாந்து ஆகிய 3 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த 3 மாநிலங்களிலும் தலா 60 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ள நிலையில் திரிபுராவில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் இறந்ததால் 59 தொகுதிகளுக்கு கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி தேர்தல் நடந்தது. அதுபோல மேகாலயாவில் தேசியவாத காங்கிரஸ் வேட்பாளர் கொல்லப்பட்டதாலும் நாகாலாந்தில் தேசிய ஜனநாயக முன்னேற்ற கட்சியின் தலைவர் நிபியூயோ போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாலும் இந்த 2 மாநிலங்களிலும் தலா 59 தொகுதிகளில் கடந்த மாதம் 27ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த 3 மாநிலங்களிலும் இன்று காலை 8 மணி முதல் வாக்குகள் எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திரிபுரா மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் உள்ளது. திரிபுரா மாநிலத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலமான இடதுசாரி முன்னணி கடந்த 25 ஆண்டுகளாக ஆட்சியில் உள்ளது. மாணிக் சர்க்கார் அங்கே முதல்வராக உள்ளார். இந்நிலையில் 60 தொகுதிகள் கொண்ட திரிபுரா சட்டப்பேரவையில் 31 இடங்களை பெற்றால் ஆட்சி அமைக்கலாம் என்ற நிலையில் தேர்தல் நடந்த 59 தொகுதிகளிலும் இன்று வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. ஆரம்பம் முதலே இடதுசாரி முன்னணியும் பாரதிய ஜனதாவும் மாறி மாறி முன்னிலை வகித்த நிலையில் பின்னர் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வகிக்க தொடங்கியது. 5 இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றதாக 36 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. ஆளும் இடதுசாரி கூட்டணி 1 இடத்தில் வெற்றி பெற்று 16 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கட்சி திரிபுராவில் சரிவை சந்தித்துள்ளது. மேகாலயாவில் நடந்து வரும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஆளும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மேகாலயா மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. முதல்வராக முகுல் சங்மா உள்ளார். இந்நிலையில் 60 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட மேகாலயா மாநிலத்தில் 59 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. இன்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் ஆரம்பம் முதலே ஆளும் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகித்து வருகிறது. 6 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் 22 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. என்பிபி கட்சி 4 இடங்களில் வென்று 10 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பாரதிய ஜனதா 3 இடங்களிலும் மற்ற கட்சிகள் 3 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. நாகாலாந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின்படி அங்கு ஆளும் நாகாலாந்து மக்கள் முன்னணி எனப்படும் என்பிஎஃப் முன்னிலை வகிக்கிறது. நாகாலாந்து மாநிலத்தில் நாகாலாந்து மக்கள் முன்னணி எனப்படும் என்பிஎஃப் ஆட்சி செய்கிறது. டி ஆர் செகியாங் அங்கே முதல்வராக இருக்கிறார். இந்நிலையில் அங்கே 59 தொகுதிகளில் தேர்தல் நடந்த நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதில் பாரதிய ஜனதா என்டிபிபி கட்சிகளின் கூட்டணி 3 இடங்களில் வென்று 30 இடங்களில் முன்னிலை பெற்று முன்னேறி வருகிறது. என்பிஎஃப் கட்சி 23 இடங்களில் முன்னிலை வகிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சி சரிவை சந்தித்துள்ளது.
ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை ஆளுநர் மாளிகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள 17 பல்கலை துணைவேந்தர்கள், 18 பதிவாளர்கள், உயர்கல்வித்துறை செயலர் சுனில் பாலிவால் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். பல்கலைக்கழக ஆசிரியர் நியமனம் தொடர்பாக தேர்வு வாரியம் அமைப்பது பற்றி கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. வரும் நிதி ஆண்டிற்கான வளர்ச்சித் திட்டங்கள் குறித்தும் மாணவர் சேர்க்கை ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அரசு போக்குவரத்துக் கழக தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்த பிரச்சினை தொடர்பாக நடுவர் பத்மநாபன் இன்று மீண்டும் விசாரணை நடத்தினார். அரசு போக்குவரத்துக் கழக தொழிலாளர்களுக்கு 2.44 மடங்கு ஊதிய உயர்வுடன் 13வது ஊதியக்குழு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போக்குவரத்து தொழிலாளர்கள் கடந்த ஜனவரி மாதம் 8 நாட்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பிரச்சினையை தீர்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபனை நடுவராக உயர்நீதிமன்றம் நியமித்தது. பல கட்டங்களாக விசாரணை நடந்து வந்த நிலையில் இன்று 4வது கட்டமாக காலை 10:30 மணிக்கு சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அண்ணா மேலாண்மை பயிற்சி நிலைய பேரிடர் நிர்வாக கூட்டரங்கில் மீண்டும் விசாரணை தொடங்கியது. 46 தொழிற்சங்க நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். வழக்கறிஞர்கள் விஜயநாராயணன், பிரகாஷ் ஆகியோர் வாதம் செய்தனர். இருதரப்பு வாதங்களையும் இன்று கேட்ட நடுவர் வரும் 9ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார். 3 நாள் அரசு பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் தரன்டாய் கொயாங்கிற்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் நாட்டு அதிபர் டெரான் குவாங், அவருடைய மனைவி ஹியான் ஆகியோர் 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அழைப்பின் பேரில் இந்தியா வந்துள்ள அவர்களுக்கு தில்லி விமான நிலையத்திலும் பின்னர் குடியரசுத் தலைவர் மாளிகையிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் அதிபரின் வருகையை ஒட்டி இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக உள்ளன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் செல்போனுக்கு தடை, மறுபரிசீலனை செய்ய பக்தர்கள் வேண்டுகோள். விவரம் உடன் இடைவேளைக்கு பிறகு. காவிரி விவகாரத்தில் புதுச்சேரியை பொறுத்தவரை தமிழகமும் கர்நாடகமும் குற்றவாளிகள் என புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசு மறுத்தால் உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும் என்று நாராயணசாமி கூறினார். கார்த்தி சிதம்பரம் கைது செய்யப்பட்டது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை எனவும் நாராயணசாமி தெரிவித்தார். நம்முடைய விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். 6 வார காலத்தில் அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அவர்கள் சந்திக்க வேண்டியது. கர்நாடக மாநிலம் தொடர்ந்து நமக்கு நம்மை வஞ்சித்து வருகிறார்கள். புதுச்சேரியும் வஞ்சிக்கிறாங்க, தமிழகத்தையும் வஞ்சிக்கிறாங்க. தமிழகம் கர்நாடகம் இரண்டு சேர்ந்து புதுச்சேரி மாநிலத்தை வஞ்சித்து வருகிறார்கள் காவிரி நதிநீர் பிரச்சனையில். தமிழகத்தில் 77,000 குழந்தைகளுக்கு தைராய்டு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் என்று தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் இன்று பட்ட மேற்படிப்பு குழந்தைகள் நல மருத்துவர்களின் தீவிர பயிற்சி கருத்தரங்கை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய விஜயபாஸ்கர், நாட்டிலேயே தமிழகத்தில்தான் பேறுகால தாய் சே இறப்பு விகிதம் குறைவும் என்றும் இதை மேலும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் 20 கோடி ரூபாயில் குழந்தைகளுக்கான சிறப்பு இதய சிகிச்சை பிரிவு உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முதன்முறையாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் பிறக்கும் பச்சிளம் குழந்தைகளுக்கு இந்த மென்டல் டிசார்டரை நம்ம ப்ரீ டயக்னோசிஸ் பண்ணுறதுக்காக தைராய்டு ஸ்க்ரீனிங் அது நம்ம பண்ண போகிறோம். ஒரு பைலட் ப்ராஜெக்டாக 77,000 குழந்தைகளுக்கு முதன் முதலாக நம்ம பண்ண போகிறோம். இது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றப்ப தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தக்கூடிய ஒரு கருத்துரு அரசிடம் பரிசீலனை இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மரபணு மாற்றப்பட்ட விதைகளை கொண்டு விவசாயம் செய்வதை தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் நடைப்பயணம் சென்றபோது பாரதிய ஜனதா கட்சியினர் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும், மரபணு மாற்றப்பட்ட விதைகளை தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தனது குழுவினருடன் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார்.
மூன்றாவது நாளான இன்று கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி பகுதியில் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்ட போது அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் கருப்பு கொடிகளுடன் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஐயா கண்ணு, தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். வருங்கால சஞ்சதி அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக போராட வந்தால் பிஜேபி காரர்களை தூண்டிவிட்டு கருப்பு கொடி போராட்டம் நடத்துவது, எங்களுக்கு இன்று கருப்பு கொடி அவர்கள் காண்பித்தால் நாளைக்கு எங்களுக்கு காமிக்க முடியாதா? நாங்கள் என்ன அரசுக்கு எதிராக போராடுகிறோம்? இந்த நாட்டு மக்கள் வருங்கால சந்ததி அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக போராட வந்து கேட்கின்றோம். திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனம் மீது வேன் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் பலியாகினர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டைச் சேர்ந்தவர் மார்ஷல். சென்னையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றிய இவர் நேற்று இரவு பணியை முடித்துவிட்டு இன்று காலை நண்பர் நிர்மல் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். பழவேற்காடு வளைவு சாலையில் இவர்கள் வந்தபோது எதிரே வந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து இவர்களது இருசக்கர வாகனம் மீது மோதியது. அதில் மார்ஷலும் நிர்மலும் அந்த இடத்திலேயே பலியாகினர். திருப்பாலைவனம் காவல்துறையினர் இரு உடல்களையும் கைப்பற்றி பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வேன் ஓட்டுநர் விக்கியை அவர்கள் கைது செய்தனர். வேன் ஓட்டுநர் அதிக சத்தத்துடன் சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டு செல்போனிலும் பேசிக் கொண்டு வந்ததால் இந்த விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகிறது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் பக்தர்கள் செல்போன்களை கொண்டு செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் உள்பகுதியில் உள்ள கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. கோவில் நிர்வாகத்தினர், பாதுகாப்பு ஊழியர்கள் தவிர பக்தர்கள் கோவிலுக்குள் செல்போன் கொண்டு செல்ல உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்து உத்தரவிட்டது. இதனையடுத்து இன்று முதல் பக்தர்கள் கோவிலுக்குள் செல்போன்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு நுழைவு வாயிலில் செல்போன்களை வைப்பதற்காக வசதி செய்யப்பட்டுள்ளது. செல்போன்களை பாதுகாக்க 10 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் கோவிலுக்குள் செல்போன் தடையை நீக்கி அனுமதிக்க வேண்டும், செல்போன் வைக்க நீண்ட நேரம் காத்திருப்பதால் காலம் விரயமாகிறது என்று பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கே கோயிலில் சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். இங்கே வந்தால் ஃபோன் வைக்கிறதுக்கே இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இங்கேயே டைம் வச்சுருக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுத்தீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். செல்ஃபோன் பாதுகாப்புக்கு வந்து கோயில் இது ஒரு பாதுகாப்பான விஷயம்தான். ஆனால் என்னென்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா எல்லாம் வெளியூர்லேருந்து வராங்க. இதுக்கே வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் ஆயிடுது, அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இல்லை இது வந்து கொஞ்சம் அதிகமான இது தான், இது கொஞ்சம் கம்மி பண்ணோம், எல்லாம் இலவசமாகவே பண்ணலாம். ஒரு ஃபோனுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, மொத்தமாக ஒரு பேக்கில் போட்டுவிட்டு எவ்வளோ இருந்தாலும் 10 ரூபா வாங்கலாம், அதில் தாராளமாக குறைச்சிருக்கணும். அதே மாதிரி எங்ககிட்ட வாங்குற காசு வந்து அவங்க கரெக்டான முறையாக இது பண்ணுறதே இல்லை. காலனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. இது எங்களுடைய காசு தான், கோயிலுக்குன்னு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது உலக புகழ் பெற்ற கோயில் தான், தாராளமாக சும்மா இலவசமாக பண்ணலாம் மொபைலுக்கு. திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் அனல்மின் நிலையத்தில் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் சென்னை புறநகர் பகுதிகளில் மின்தடை ஏற்படும் அபாயம் உள்ளது. வல்லூரில் தேசிய அனல்மின் கழகமும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் இணைந்து 3 அலகுகளில் தலா 500 மெகாவாட் வீதம் 1500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் முதல் அலகில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் சோதனைக்காக 3வது அலகில் இன்று 500 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மின்தடை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் வழக்கத்தை விட அதிக அளவு பொழிந்த பனியால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களிலும் அதிகாலையிலும் பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை வழக்கத்திற்கு மாறாக பனிமூட்டம் அதிகமாக இருந்தது. இதனால் சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறே சென்றனர். கடுமையான பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கட்டாணிப்பட்டியில் நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தை வழிநெடுகிலும் திரண்டிருந்த கிராம மக்கள் கண்டு ரசித்தனர். மதகுப்பட்டி அருகே கட்டாணிப்பட்டியில் கோவில் திருவிழாவினை ஒட்டி மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 24 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இரு பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டது. பெரிய மாட்டிற்கு 14 மைல் தொலைவும் சின்ன மாட்டிற்கு 11 மைல் தொலைவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியை வழிநெடுகிலும் திரண்டிருந்த கிராம மக்கள் கண்டு ரசித்தனர். பெரிய மாட்டு பந்தய பிரிவில் சிவகங்கையைச் சேர்ந்த மாடுகளும் சிறிய மாட்டு பந்தய பிரிவில் மதுரையைச் சேர்ந்த மாடுகளும் முதலிடத்தை பிடித்தன.
இருக்கிறது. ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல். நைஜீரியாவில் 11 ராணுவ வீரர்கள் பலி. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நைஜீரியா நாட்டில் ராணுவ முகாமை குறிவைத்து போகோஹராம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டனர். நைஜீரியாவில் தீவிரவாத தாக்குதல், ஆள்கடத்தல் உள்ளிட்ட செயல்களால் போகோஹராம் தீவிரவாதிகள் சில பகுதிகளை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். இந்நிலையில் போர்னோ மாகாணத்தில் ஜான் நகரில் அமைந்துள்ள ராணுவ முகாமை குறிவைத்து போகோஹராம் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 3 மீட்புப்படை வீரர்கள் உட்பட 11 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். தாக்குதலில் காயமுற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இதே பகுதியில் செயல்பட்டு வரும் பள்ளியிலிருந்து 110 மாணவிகளை போகோஹராம் தீவிரவாதிகள் கடத்தி சென்றது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் வழக்கத்திற்கு மாறாக பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. சாலைகள் முழுவதும் பனியால் மூடப்பட்டுள்ளதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இயக்கப்படும் சில வாகனங்களும் மிகவும் மெதுவாக செல்வதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதேபோல் பனியால் ரயில் மற்றும் விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பனியின் காரணமாக விபத்துகள் நேரிடுவதால் அவசர ஊர்திகளும் தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. வெலிங்டனில் நடைபெற்று வரும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற 235 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி தொடக்கத்தில் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. எனினும் நியூசிலாந்து பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்ள இயலாமல் இங்கிலாந்து வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தனர். சற்று தாக்குப்பிடித்து விளையாடிய மார்கின் 48 ரன்கள் எடுத்தார். 50 ஓவர்களின் முடிவில் 234 ரன்களுக்கு இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆனது. இதனால் 235 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நியூசிலாந்து அணி களமிறங்கியுள்ளது. 47 ஓவர்களின் முடிவில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 210 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. To scramble a single on the arm onto the helmet, take aim, fire, gone. Down the ground, it'll bounce once. Nichols gets it in the run. In a Cine Twitch. ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பிரின்ஸ் பிக்சர்ஸ் இணைந்து தயாரிக்கும் புதிய படத்தில் கார்த்தி நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கார்த்தி தற்பொழுது கடைக்குட்டி சிங்கம் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் இறுதிக்கட்டத்தில் உள்ள நிலையில் அவருடைய அடுத்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் கார்த்திக்கு ஜோடியாக ரகுல்பிரீத் சிங் நடிக்க உள்ளார். மேலும் இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ், ரம்யா கிருஷ்ணன், ஆர்ஜே விக்னேஷ், அமிர்தா ரேணுகா உள்பட பலர் நடிக்க உள்ளனர். இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு இமயமலை அருகே நடைபெற உள்ளது. சி எஸ் அமுதன் இயக்கத்தில் உருவாகி வரும் தமிழ் படம் 2.0 படத்தின் ஷூட்டிங் மலேசியாவில் தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த 2010 ஆண்டு ரிலீஸான தமிழ் படம் படத்தின் தொடர்ச்சியாக தற்போது தமிழ் படம் 2.0 என உருவாகி வருகிறது. சிவா ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தில் திஷா பாண்டே மற்றும் ஐஸ்வர்யா மேனன் என 2 ஹீரோயின்கள் நடிக்கின்றனர். இந்த படத்தின் சில காட்சிகள் மலேசியாவில் படமாக்கப்பட்டு வருகிறது. விரைவில் டீசர் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் வெற்றிக்கு பிறகு மீண்டும் நடிகர் சூர்யா மற்றும் விக்னேஷ் சிவன் கூட்டணி இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. நடிகர் சூர்யா தற்பொழுது சில்வராகவன் இயக்கும் படத்தில் நடித்து வருகிறார். இதனிடையே தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் 50வது நாளான நேற்று இயக்குநருக்கு சூர்யா ட்விட்டரில் நன்றி தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த விக்னேஷ் சிவன், விரைவில் மற்றொரு நல்ல கதையுடன் மீண்டும் உங்களை பார்ப்பேன் என்று கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரிக்காக மார்ச் 8ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டம். தமிழக குழுவை சந்திக்க பிரதமர் மறுப்பு என்று மு க ஸ்டாலின் தகவல். பிரதமர் மறுக்கவில்லை, நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்க அறிவுறுத்தல். அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. 3 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. திரிபுராவில் ஆட்சியை கைப்பற்றுகிறது பாரதிய ஜனதா. பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆளுநர் சந்திப்பு. வெளிப்படையான நியமனம், நிர்வாகம் பற்றி ஆலோசனை. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.